வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்னடா ஃப்ரைடேவா? ஃப்ரைடே அதுமாதிரி என் தம்பி வந்து ஊர்லேருந்து வந்திருக்கான். இதோ இருக்கான் பாருங்க. ஹாய் ஹாய். என் தம்பி வந்திருக்கான் ஊர்லேருந்து. ஸோ வாங்க எங்கேயாவது போகலான்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருந்தான் என்ன. எங்கேயாவது போகலான்னு நேற்றுலேருந்து தொலை பண்ணிட்டுருக்கான் ஒரு வாரமாக. ஸோ எங்கே போகலான்னு சொல்லிட்டு கடைசியில் சரி மகாபலிபுரம் போகலான்னு கூப்பிட்டு வரலான்னு சொல்லிட்டு ஏற்கனவே வந்திருக்கேன் நான் மகாபலிபுரம். ஆனால் இந்த வாட்டி தான் கொஞ்சம் என்ன எப்படி யார் கட்டினது என்னென்னலாம் பார்த்துட்டு வந்திருக்கேன். ஸோ நானும் உங்களுக்கு அப்படியே நானும் பார்க்குறேன், அப்படியே உங்களுக்கும் காமிக்கிறேன். அப்படியே பாருங்கள். உள்ளே வரதுக்கு முன்னாடி அங்கே வந்து டிக்கெட் வாங்கணும் ஒரு இடத்துல. டிக்கெட் வாங்கிட்டு இது பக்கத்துலேயே தான் இருக்குது. டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே நடந்து வரணும். இது வந்து பாஞ்ச ரத்தாஸ்ன்னு சொல்லிட்டு ஃபை ரத்தாஸ். எல்லாத்துக்கும் தனித்தனியாக பேர் இருக்குது, இருங்க காமிக்கிறேன் அப்படியே உங்களுக்கு. ஸோ இதுதான் அந்த இது பாஞ்ச ரத்தாஸ். இது 1, 1, 2, 3, 4 அப்புறம் இது 5. இது 5 தான் சேர்ந்து பாஞ்ச ரத்தாஸ்ன்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே கல்லில் வந்து செதுக்கி செஞ்சுருக்காங்க. இது 5 மொத்தமாக சேர்ந்து ஒரு பெரிய கல்லாக இருந்திருக்கு. அந்த பெரிய கல்லை செதுக்கி இந்த மாதிரி 5 பிரித்து செஞ்சுருக்காங்க. ஸோ இதுதான் திரௌபதி. அந்த பாஞ்ச ரத்தாஸ், 5 ரத்தாஸில் இது வந்து திரௌபதி. அப்புறம் இது வந்து இது திரௌபதி. அப்படியே வந்தீங்கன்னா இது அர்ஜுனா. இது அர்ஜுனா ரத்தாஸ். வந்து பீமா. இது பீம ரத்தாஸ். இது தர்மராஜ ரத்தாஸ். தெரியுதான்னு தெரில உங்களுக்கு. சவுண்டு போட்டு இருக்கேன். இது வந்து தர்மராஜ ரத்தா. அப்புறம் அங்கே இருக்கு பார்த்தீங்களா, இது சகாதேவ ரத்தா. நக்குல சகாதேவ ரத்தா. அதான் கிடையாது. இது வந்து இந்த நாலேஜ்லாம் எனக்கு எப்பறந்தோ இருக்கடா, ஸ்கூல்லே நான் படிச்சிட்டேன் ஹிஸ்ட்ரியில். காது குத்திட்டாங்களா? நான் ஏதோ இப்போ படித்து சொல்கிற மாதிரியே சொல்கிறேன். எனக்கு ஏற்கனவே இந்த நாலேஜ்லாம் இருக்குடா. நான் வீடியோ எடுத்துருக்கேன், எடுக்க மறந்துட்டேன் படித்தது. ஸோ நான் இப்போ காமிச்சது தான் அந்த ஃபை ரத்தாஸ், அந்த பாஞ்ச ரத்தாஸ்ன்னு சொல்கிறாங்க. எல்லாத்துக்கும் தனித்தனி பேர் வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்கே நிறையா இது பார்த்தீங்கன்னா பாதி கட்டி பாதி கட்டாமல் அந்த மாதிரிலாம் இருக்குது சில கல்லுலாம். ஸோ இது எல்லாமே வந்து ஒரே கல்லில் செதுக்கினதுன்னு சொல்கிறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா பல்லவர்கள் தான் வந்து இங்கே ஃபுல்லாகவே இந்த செதுக்கினது, இந்த ஒர்க் ஃபுல்லாகவே பல்லவர்கள் தான் அவங்க ஆளும் போது செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பாதி கட்டி பாதி விட்டாது வந்து அவங்க இது ஆட்சி வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு அதனால் அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இங்கே வந்து இந்த பல்லவரோட கிங் இருக்காங்களே நரசிம்மராவ், ராவ் ரெட்டின்னு வருது. சாரி கைஸ், லைட் டெக்னிக்கல் மிஸ்டேக். நரசிம்மவர்மன் அவர் தான் இந்த கிங்கு. நரசிம்மவர்மன் 1 சொல்கிறாங்க. அது என்னன்னு எனக்கு கிளியராக தெரில. நல்லா ஹிஸ்ட்ரிலாம் அதிகமாக படிக்கிறாலே கிடையாது. ஸோ இங்கே கொஞ்சம் பார்த்துட்டு வந்தேன். இந்த மாதிரி நீங்களும் பார்த்துட்டு வாங்க கதையை. கதையை பார்த்துட்டு வரும்போது அது வந்து பார்க்குறதுக்கு இன்னும் நல்லாயிருக்கு உங்களுக்கு. அதனால் நரசிம்மவர்மன்றவர் தான் இந்த கிங்கு. அதுக்கப்புறம் கூடயே இன்னொரு 2-3-4 கிங் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். 4 3 கிங்குன்னு நினைக்கிறேன். அதில் நரசிம்மவர்மன் தான் மெயின். அவர் வந்து
அவரோட பேர் வந்து உணர் பேர் தான் இது மாமல்லை. மாமல்லன்றது அவரோட உணர் நேமு. அந்த பேர் தான் மாபலிபுரத்துக்கு உணர் பேர் மாமல்லபுரம்னு சொல்லுவாங்க. ஸோ மாமல்லபுரம் மாபலிபுரம் தான் இப்போ லாஸ்ட்டாக வந்துச்சது. ஸோ அந்த அவரோட ஒன்று நரசிம்மவர்மனோட பேர் வந்து உணர் பேர் மாமல்லன். அந்த பேர் எடுத்து தான் அந்த மாமல்லபுரம்னு வச்சுருக்காங்க. அங்கேருந்து பக்கத்தில் பக்கத்தில் தான் இருக்குது. இப்போ வந்து இது லைட் ஹவுஸ். அந்த அங்கே ஒரு இடத்துல டிக்கெட் வாங்குறீங்களா, அங்கே வாங்கிட்டே வந்து அதே டிக்கெட் வந்து எடுத்துகிட்டு வந்து அதே டிக்கெட் எடுத்துகிட்டு வந்து காமிங்க. ஸோ அதே டிக்கெட் வந்து இங்கே லைட் ஹவுஸுக்கு, அப்புறம் ஷோர் டெம்பிளுக்கு, டைகர் கேவ், எல்லா இடத்துக்கும் அதே டிக்கெட் காமிச்சிங்கன்னா போதும். ஒரு ஆளுக்கு 40 ரூபா. இது ஒரு டெம்பிள், இங்கேருந்து பிரியும் பிரியும் அந்த சைடு லைட் ஹவுஸ். ஹாய் காமி, நான் போயிட்டா யாரும் இந்த ஊருக்கு பார்த்தீங்களா. இது ஒரு டெம்பிள் மாதிரி, டெம்பிள் தான் இங்கே. அப்புறம் லைட் ஹவுஸ் அப்படியே பிரியும் காமிக்கிறேன். எழுதிருக்கு பார்த்தீங்களா, பொறுமை இருக்கவங்க இதை படிச்சுக்கோங்க. பிளாக் இருக்க பொறுமை தம்பி, எங்க போறீங்க? டெம்பிள் அங்கே தான் இப்போ போகிறோம். செம்மையாக இருக்கு பாருங்க வியூ. சுற்றி பீச் தான். அடுத்து ஷோல் டெம்பிள் போவோம், அப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதோட ஷோல் டெம்பிள்லாம் டாப் வியூ வேறு மாதிரி இருக்கும். ஃபோட்டோ நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் பாருங்கள். அங்கே ஏதோ இருக்குது, ஆனால் என்னன்னு தெரில. அதுக்கு போக ரூட்டே இல்லைன்னு நினைக்கிறேன் அந்த சைடு. அப்புறம் இதுதான் அந்த டெம்பிள். சிவனும் விஷ்ணுக்கும் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கட்டின மாதிரி சொல்கிறாங்க. இங்கே கோவிலெல்லாம் இதெல்லாம் லாக் தான், உள்ளே விட மாட்டுறாங்க. அது வரைக்கும் பார்த்தீங்களா, அது லைட் ஹவுஸ். இப்படி வந்து இப்படி போனால் அது லைட் ஹவுஸ், இங்கிட்ட வந்தால் கோயில். எல்லோரும் பூட்டி பூட்டி வச்சுருக்காங்களே, எதுக்கு பூட்டி வச்சுருக்காங்க? சாமி சிலை தானே, அவ்வளோ பெரிய சிலையை நான் தனியாக எல்லாம் தூக்க முடியாது, பார்க்க விட்டுருக்கலாம்ல. அப்போ என்ன அர்த்தம், உள்ள ஏதோ மர்மங்கள் நிறைந்திருக்கு. நான் இங்க படி இருக்குன்னு சொல்றேன், நானே இல்லைன்னு சொல்றேன். இங்க படி இருக்கிற மாதிரியே தெரியல. இங்க இதுதான், இங்க அங்க வாட்ச்மேன் உட்காந்து இருக்காப்ல. இந்த சைடு ரூட் இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் இருக்கான்னு தெரில.
ப்ரூவ் பண்ணிடுறோம். கீழே போய் போய் பார்க்குறோம். எவனா சீமா கேட்டானா அது காரணம் நம்ம தம்பி. என்ன கோர்த்து விட்டு நீ எஸ்கேப் ஆகுற வாயா. போகிற மாதிரி தான் இருக்குது, இங்கே ஒரு படியெல்லாம் இருக்குது. ஆ இதுக்கப்புறம் இல்லை, இங்கே இல்லை. இல்லைடா டேய் இல்லைன்னு சொன்னியா. இங்கேருந்து குதிச்சு தான் போனோம். வேண்டாம், உங்களுக்கு ரிஸ்க் வேண்டாம். ரிஸ்க் எடுக்கலாம். லைட் ஹவுஸ் வந்தாச்சு. ஆனால் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, வெயில் அடிக்குது. ஃபோர் தேர்ட்டி வரைக்கும் தான் லைட் ஹவுஸ் ஓப்பனு, அதுக்குள்ளே வந்து பார்த்துருங்க. மேலே வரதுக்கு பார்த்தீங்கன்னா 10 ரூபா வாங்குறாங்க அடல்ட்டுக்கு, சில்ட்ரனுக்கு 5 ரூபீஸாம். என்னதுடா நடந்து போகலாமா? இதோ ரூட்டு போகுது இங்கேருந்து அப்படி அந்த இதுக்கு போகுதுன்னு நினைக்கிறேன். போக முடியுமா தெரிலன்னு நான், அதுக்கு ரூட்டு போகுதுன்னு நினைக்கிறேன். கேமரா எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அதுக்கு 20 ரூபா. ஆனால் ஃபோன் கேமராக்கெல்லாம் கணக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் வீடியோ எடுத்துகிட்டு வர நீங்கள் அவரை பிடிச்சிட்டாங்கன்னா படி படி எப்படி இருக்கும். ஆனால் படியுது. ஹாய் ப்ரோ, பார்த்தோம் அப்படின்னா லட்டி கூப்பிட விழுந்துடும். You gotta stand up and fight.